Hi, welcome back to SpeakTuber. நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரமே இந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலாம். ஏன்னா இப்ப யூடியூப்ல தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதே ஒரு ட்ரெண்டிங் ஆயிருச்சு. என்னடா எதை பத்தி பேசுற அப்படின்னா, நான் அந்த பாத்ரூம் டூரை பத்தி பேசல. சோ அந்த இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே தெரியும், சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்பரேட் அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து பேசினாங்க. ஆனா அப்படி சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய யூடியூபரு, அதாவது மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு பெரிய யூடியூபரு, இன்னும் ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு அவருடைய கண்டென்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்காக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. நல்லா பாத்துக்கிறீங்க, கண்டென்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்காக, அவரை டிஃபேம் பண்ணதுக்காகலாம் இல்ல. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யூடியூப்ல ஒரு வாரமாவே சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்பரேட் அப்படிங்கிற டாபிக் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பாத்ரூம் டூர், இந்த பாத்ரூம் டூர் வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை கண்டென்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பேர் அவங்கள டிஃபைம் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க, அதாவது அவங்கள ரொம்ப அவதூறா பேசி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசினவங்களுக்கு அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, அதுல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க பேரை யாராவது பயன்படுத்தியிருந்தாலோ இல்ல அவங்களுடைய தம்ப்நெயில பயன்படுத்தியிருந்தாலோ, ஏன் மதன் கௌரி வந்து அவருடைய பேரை கூட வந்து பயன்படுத்தல, ஆனா அவருக்கு கூட வந்து ஒரு வார்னிங் மெசேஜும் வந்துருந்துச்சு. சோ இன்னைக்கு சோலோ கிரியேட்டர்ஸ்ல வந்து டாப் மோஸ்ட் சொல்ல போற மதன் கௌரியவே விட்டு வைக்கல அப்படின்னா, ஒரு சாதாரண யூடியூபர், ஒரு சாதாரண சோலோ யூடியூபர்ஸ் வந்து எப்படி முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து ரைஸ் யுவர் வாய்ஸ் ஃபார் சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நாம எல்லாருமே இந்தியால இருக்கோம், இந்தியால கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. சோ யாராவது பண்ண தப்ப நான் பொது வழியில வந்து எடுத்து சொல்லலாம், அவங்களுடைய கண்டென்ட கிரிட்டிசைஸ் பண்ணி பேசலாம், பட் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. ஏன் பிரதமரே வந்து ஒரு தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கிற போது அவரை பத்தி நான் கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து பேசலாம், அதுக்கான உரிமை வந்து எனக்கு இருக்கு. அதே உரிமை தான் யூடியூபும் கொடுத்துருக்கு. சோ அதுல நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஃபேர் யூஸ் பாலிசி எல்லாம் இருக்கு. ஆனா அப்படி ஃபேர் யூஸ் பாலிசியில யூஸ் பண்ணியுமே ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி உங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி கார்பரேட் தான் இருக்கு அப்படிங்கறது இதுவே வந்து ப்ரூவ் ஆகுது. சோ இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு வாரமாவும் பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பெரிய சோலோ யூடியூபர்ஸ் வந்து அவங்களுடைய பேஜ்ல அவங்க ஒரு வீடியோ வந்து போடுறாங்க, ஐ சப்போர்ட் சோலோ யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. சோ அதுல ஒன் ஆஃப் த ஒரு பெரிய யூடியூபர் அப்படின்னா சுஹேல் பாகர் வந்து சொல்லலாம். ஏன்னா அவருமே இன்னைக்கு வந்து மில்லியன்ஸ்ல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. சோ அவரும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அதாவது சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. ஆனா உண்மையிலேயே அவர் சோலோ யூடியூபர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாரா அப்படின்னா கிடையாது. தமிழ் ஆரா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் சுஹேல் பிளாகரை பத்தி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோல சுஹேல் பிளாகர் அவர் பண்ற பிராங்க் எல்லாமே மலையாளம் சேனல்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது. மலையாளம்ல அன்பாக்சிங் டியூட் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருக்க பிராங்க்ஸ் தான் இவர் அப்படியே காப்பி அடிச்சு போடுறாரு அப்படிங்கிறத ப்ரூஃபோட வந்து ஒரு வீடியோ வந்து போடுறாங்க. சோ அந்த வீடியோ வந்து லாக்ஸ்ல வியூஸ் போனதுக்கு அப்புறம் சுஹேல் பிளாகர் வந்து அந்த வீடியோஸ்க்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்குறாரு. சோ இன்னைக்கு சுஹேல் பாகர் அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் வந்து ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் தான். சோலோ கிரியேட்டர்ஸ் ஆகி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ல வந்து வந்திருக்காரு. சோ அவரை எனக்கு டெக் சேனல் மூலியமா தெரியும். டெக் சேனல்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வீடியோஸ் வந்து போடுவாரு. சோ அதுல நான் பாத்திருக்கேன், பட் சுஹேல் பிளாகரா அதாவது அவருடைய பிராங்க் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா பிராங்க்ல எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனா இந்த தமிழாரா போட்ட வீடியோ வந்து பார்த்தேன். சோ அவர் போட்டதுல என்னன்னா டீசெண்டா போட்டிருந்தாரு, அவருடைய கண்டென்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருந்தாரு தவிர அவரை எந்த ஒரு விதத்திலயுமே டிஃபைம் பண்ணி போடல. அதாவது அவதூறாவோ இல்ல தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தியோ அந்த மாதிரி எதுவுமே போடல. அவருடைய கண்டென்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி, அதாவது ஒருத்தர் வந்து காப்பி அடிக்கலாம், அதை வந்து இந்த பொதுவா சொல்லுவாங்கல்ல ஈ அடிச்சா காப்பி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஃபுல்லாவே டைட்டில் இருந்து தம்ப்நெயில் இருந்து உள்ள கேமரா ஆங்கிள் இருந்து கான்செப்ட்ல இருந்து எல்லாத்தையுமே காப்பி அடிச்சு போட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அன்பாக்சிங் டியூட் வெஸ் சுஹேல் பிளாகர், பனிஷ்மெண்ட் பிராங்க், ரியாக்டிங் ஓல்டு போட்டோஸ், கோஸ்ட் பிராங்க், பூனைக்குட்டி, அதே பூனைக்குட்டி, ஓ கலர் வேறையா இருக்கு, மைக்ரோஸ்கோப், ஈட்டிங் சேலஞ்ச் பிராங்க், தம்ப்நெயில் அந்த அவுட்டர் லைன் கிரீன் கலர் கூடமோ அதே காப்பியில் அடிக்கிறது. சோ அந்த வீடியோ லாக்ஸ்ல வியூஸ் போனனால அந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்குறாரு. எப்படி தான் சோலோ யூடியூபர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இந்த பக்கம் சோலோ யூடியூபர்ஸுக்கு அவரே வந்து காலவாரி வர மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. ஏன்னா இப்ப காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்தா கூட எந்த ஒரு பிரச்சனை இல்ல, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா அது எந்த அளவுக்கு சேனலை பாதிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி தெரிஞ்சிருந்தும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. இவ்வளவுக்கும் தமிழாரா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, அவர் பண்ண தப்ப எடுத்து காமிச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க வீடியோஸ் போடுறாங்க, என் கண்டென்ட்டை வந்து ஒருத்தவங்க யாருமே காப்பி அடிச்சு போடுறது இல்லையா அப்படின்னா
கண்டென்ட்ட காப்பி அடிச்சு போடலாம். சோ அதுக்காவது கொஞ்சமாவது ஏதாவது சேஞ்ச் பண்ணி போடலாம். சரி இல்லப்பா சேஞ்ச் பண்ணி கூட போட வேணாம், அப்படியே நான் ஈ அடிச்சா காப்பி அடிக்கிறேன் அப்படின்னா ஒன்னு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், இல்ல இன்ஸ்பயர்ட் பை இந்த சேனல் அதாவது அன்பாக்சிங் டியூட் அப்படின்னு கொடுக்கலாம். சரி இல்லப்பா அது அவங்களுடைய இஷ்டம், கிரியேட்டரோட இஷ்டம், அவங்க போடுறாங்க போடல அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவருடைய இஷ்டமாவே வச்சுக்கலாம். இப்ப அவர் நியாயமா என்ன பண்ணிருக்கணும், தமிழார் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரா, ஒண்ணு அதை கண்டுக்கிறாம விட்டுருக்கணும், இல்லையா அதுக்கு பதில் வீடியோ வந்து ஒண்ணு போட்டிருக்கணும். இன்னைக்கு சுகேல் பாகர் வந்து ரெண்டு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு, மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சிருக்காரு. சோ இவ்வளவு பேர் வந்து நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, டெய்லி வீடியோஸ் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு பதில் வீடியோ வந்து அவர் போட்டிருக்கலாம், இல்ல கண்டுக்கிறாம விட்டுருந்துருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் வந்து நான் சோலோ யூடியூபர்ஸ்க்கு வந்து சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் அது இதுன்னு வீடியோ போட்டுட்டு, இன்னொரு பக்கம் யாருக்குமே தெரியாம இங்க சோலோ யூடியூபர்ஸ்க்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன விதத்துல இது வந்து நியாயம், நீங்களே சொல்லுங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போய் சுகேல் அண்ணாடா பம்மி அக்காடா நீ என்னடா போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இங்க பிராங்க் வீடியோ பண்றது அவர் சுகேல் மட்டும் கிடையாது, அவங்க ஒய்ஃப் பமியுமே வந்து பிராங்க் வீடியோ பண்றாங்க. ரெண்டு பேருமே ஒரே சேனல்ல இருந்து காப்பி அடிச்சுதான் பிராங்க் வீடியோ வந்து பண்றாங்க. அப்படிங்கிற போது அந்த பிராங்க் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குமே இதுதான் பண்ண போறோம் தெரியும், ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடியோஸ் அவங்க இந்த சேனல்ல வந்து பாத்துருப்பாங்க. சோ இது எல்லாமே ஸ்கிரிப்டடா தான் பண்றாங்க. சோ இத வெல் ஸ்கிரிப்டட்னு அவங்க சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா வெல் பிராங்க் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிராங்க் பண்ணிக்கல, வீடியோஸ் பாக்குற நம்மளதான் வந்து அவங்க பிராங்க் பண்றாங்க. பிராங்க் பண்றாங்கத விட முட்டாளாக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதைதான் நம்பி மில்லியன்ஸ் கணக்கான வியூஸ் வந்து எல்லா வீடியோமே போய்கிட்டு இருக்கு. சோ அதுக்கு கீழே இவ்வளவு பேர் வந்து ஆதங்கத்தை வேற கொட்டுறாங்க, சுகையில என்ன பாவம் பம்மியக்கா பாவம் பம்மியக்கா அழுகாதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாடா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. சோ அந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே மில்லியன்ஸ் கணக்குல வியூஸ் போகும். இதுவே ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் நல்லா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. சோ ஆனா அதுக்கு வந்து வியூஸ் வந்து போகாது. சோ இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களை ஒண்ணு என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு வீடியோஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அதை விட்டுட்டு உங்களையே முட்டாளாக்குற ஒரு வீடியோஸ்க்கு இவ்வளவு சப்போர்ட் வந்து கொடுக்காதீங்க. சோ அவங்க எல்லாருமே நம்மளை முட்டாளாக்கி தான் வந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சோ இனிமேவாது ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கும் ஒரு நல்ல கிரியேட்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை அந்த கிரியேட்டர் வந்து கொடுப்பாரு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் அந்த பிராங்க வந்து ஸ்கிரிப்ட்னு நம்பாம உண்மையிலேயே அந்த பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்து, அதாவது நான் சொன்னது கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவு பேர் சரியா புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.